ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் வந்து படம் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷம் கனவுங்க இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. மணிசார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் கனவாமா. ஸோ அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, தமிழ் சினிமா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். படத்தோட கதையெல்லாம் நாங்கள் படிக்கவே இல்லைங்க, சும்மா நானும் படிக்கல இவனும் படிக்கல, சுத்தமாக தெரியாது. ஸோ பிளாங்காக தான் போய் உட்காந்து பார்க்க போகிறேன். ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகே, மக்களே இப்போ தான் வந்து படம் முடிஞ்சுங்க. படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்கிறதுனா, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கதை தெரிஞ்சவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தெரில, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கதை தெரில. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனால் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் போர் அடிக்கல. இன்ஃபேக்ட் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. இவன் நேற்று தான் நானே ஒருவன் படத்துக்கு நைட் ஷோ போயிட்டு வந்தான். அப்போ கூட நாங்கள் தூங்கலை, அப்போ கூட இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபு. செகண்ட் ஆஃபு நீங்கள் பார்ப்பீங்க, ஏன் ப்ரைட் ஆஃப் கோலிவுட் சினிமான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ வேற லெவலுங்க, சத்தியமாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. ஒரு ஷிப் ஃபைட்ஸ் ஒன்று வரும். ஸோ அதை டீட்டெயிலெல்லாம் சொல்ல விரும்பலை, அதை பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஏன்னா அது வார்த்தையால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வந்து படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணது கார்த்தி அண்ணா. கார்த்தி அண்ணா வந்து நல்லா பயங்கரமாக விளையாண்டுருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அண்ணா, அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்டில் அதிகமாக காமிக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ரஹ்மான் சாரோட மியூசிக் மக்கா மக்கா பிரிச்சு எடுத்துட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த மீம் போட்டு அவ்வளோ பெருசாக இல்லை, அது இல்லை, அதில் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பாருங்க, சீரியஸாக வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் படத்தை வந்து பாருங்க. ப்ரைட் ஆஃப் கோலிவுட் சினிமா சொல்ல முடியாது, ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா. தேங்க்யூ.